பிரபல பாப் பாடகர் மைக்கேல் ஜாக்சன் இஸ்லாத்தை தனது வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டார். பிரபல பாப் பாடகர் மைக்கேல் ஜாக்சன் இஸ்லாத்தை தனது வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டார். 50 வயது மைக்கேல் ஜாக்சன் லாஸ் ஏஞ்சல்ஸில் தனது நண்பரின் மாளிகையில் சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக சன் பத்திரிகை குறிப்பிடுகிறது. பல ஆண்டுகாலமாகவே இஸ்லாமிய நெறி, அதன் வாழ்வியல் வழிமுறைகள் தன்னை அதிகம் ஈர்த்ததாக அவர் குறிப்பிடுகிறார். லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அவர் கலிமா என்ற இறை விசுவாச மந்திரத்தை உச்சரித்து மீக்காயிலாக மாறினார். இத்தகவலை உலக புகழ்பெற்ற இஸ்லாமிய அழைப்பாளரும் முன்னாள் பாப் பாடகருமான யூசுப் இஸ்லாம் உறுதி செய்திருக்கிறார். கருப்பண சமூகத்தைச் சேர்ந்த மீக்காயில் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கியவர்தான். ஊடகங்களில் அவர் பெயர் நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ அடிபடாத நாளே இல்லை எனலாம். இந்நிலையில் மீக்காயில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வெளிவந்திருக்கும் செய்தி அவரது நலன் விரும்பிகளுக்கு நிச்சயம் சந்தோஷத்தை வழங்கியிருக்கும். இஸ்லாத்தின் சீரிய வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்தால் அவர் வாழ்வு இதுவரை இல்லாத சீர்திருத்த மாற்றத்தை கொண்டு விளங்கும். முன்பு நிலாவில் காலடி பதித்த ஆம்ஸ்ட்ராங், மைக்ரோசாப்ட் நிறுவன பில்கேட்ஸ் மற்றும் பல மேற்கத்திய பிரமுகர்கள் இஸ்லாத்தை ஏற்றதாக தகவல்கள் வந்தன. புறப்பட்ட வேகத்தில் அவை புரளிகள் என அறியப்பட்டன. சில நிகழ்வுகள் இன்னும் ஊர்ஜிதப்படுத்தப்படாமலேயே இருக்கின்றன. யார் இஸ்லாத்தை தழுவினாலும் அவர்களால் இஸ்லாத்திற்கு எந்த பெருமையும் ஏற்பட போவதில்லை. இஸ்லாமிய நெறிகளால் தான் அவர்களுக்கு அமைதி, மகிழ்ச்சி, நிம்மதி கிடைத்து வருகிறது என்பதே உண்மை. இதுவே நிஜமும் நிதர்சனமும் ஆகும்.